வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபிஸ் ஒண்டர்லேண்ட். இன்னைக்கு நம்ம கல்யாண வீட்டு ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்டியான பிரிஞ்சி சாதம் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தருணத்தில் சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கும் ஃபியூச்சர் சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இப்போ ரொம்பவே டேஸ்டியான பிரிஞ்சி சாதம் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம பிரிஞ்சி சாதம் செய்யறதுக்கு 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து அரிசியை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை ஒரு 20 மினிட்ஸ் நல்லா தண்ணியில் ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரை ஹீட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா ஒரு 4 பட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 ஏலக்காய், 5 கிராம்பு, அப்புறம் ஒரு அன்னாசி பூ. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் ஆனியனை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பச்சை மிளகாவும் இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு வெளுத்து சேர்த்துக்கலாம். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வெளுத்து சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ 1 தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நிறைய சேர்த்துற வேண்டாம், 1 தக்காளி தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் பீன்ஸ், கேரட், அப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒரு நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நான் பட்டர் பீன்ஸ் வந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். வெஜிடபிள்ஸ்லாம் ஓரளவுக்கு இதுலேயே நல்லா குக் ஆகி வந்துடணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல, வெறும் மிளகாய் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரிசி அளந்த அதே டம்ளரில் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ லைட்டாக நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். உப்பு இப்போயே செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டுச்சுன்னா இப்போ செக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸை இப்போ இது கூட சேர்த்துக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1/2 லெமன் புளிஞ்சு விட்டுக்கிறேன். இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 1 கைப்பிடி அளவு புதினாவையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம பிரிஞ்சி சாதத்துக்கு தம் போட்டுடலாம். இப்போ ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணாத தோசைக்கல் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்போ அதை வந்து நம்ம ஸ்டவ்வில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த தோசைக்கல்லுக்கு மேலே வந்து குக்கரை வச்சுக்கலாம். இப்போ குக்கரை வந்து 1 பிளேட் வச்சு மூடிக்கலாம்.
மூடிட்டு இப்போ இந்த பிளேட்டுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடு பண்ணி அதையும் வச்சுருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ்க்கு இப்படியே இந்த பிரிஞ்சி சாதத்தை தம் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தம் போட்டிருக்க அதே சமயத்தில் ஒரு 4 பிரெட் துண்டுகளை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர அளவுக்கு எடுத்துக்குவோம். எப்பொழுதும் பிரெட்டு வந்து நீங்கள் ஸ்வீட் பிரெட்டே ப்ரிஃபர் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும். நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டார்க் ப்ரௌன் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இதே மாதிரி எல்லா பிரெட் பீசஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு இந்த பாத்திரத்தை எடுத்துடலாம். இந்த பிளேட்டையும் எடுத்துக்கிறேன். வேற ஒரு ரைஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டுக்குவோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பிரெட் பீசஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இதுவும் இந்த ரைஸ் கூட கொஞ்சம் நேரம் நல்லா குக் ஆகி வரும்போது ரொம்ப நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் லைட்டாக. இப்போ இந்த சைடும் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இதே மாதிரி தம் போட்டு எடுத்துக்குவோம். அப்போ தான் இன்னொரு சைடும் ரைஸ் எல்லாம் நல்லா குக் ஆகி வரும். இப்போ ஃபஸ்ட்டு பிளேட் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த தண்ணி வச்சுருந்த பாத்திரத்தையும் மேலே பிளேஸ் பண்ணிக்கிறேன். தம்லேயே ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகி வரட்டும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பிரிஞ்சி ரைஸ் எப்படி வந்திருக்குங்கிறத பார்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. உதிரி உதிரியாக ரொம்ப நல்லா தம்லேயே சூப்பராக வெந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ ரொம்பவே டேஸ்டியான கல்யாண வீட்டு ஸ்டைல் பிரிஞ்சி சாதம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சு, எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.